இந்த வீடியோவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. அனிராய்ட் பேரோமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. அனிமோமீட்டர் அனிராய்டு அது, நெக்ஸ்ட்டு அனிமோமீட்டர் விண்டு ஸ்பீடு, நெக்ஸ்ட்டு ஏரோமீட்டர் ஏரோன்னு வரனாலே ஏர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஏர் அண்டு கேஸஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட்டு ஆக்சனோமீட்டர் ஆர் கிரஸ்கோகிராஃப் வந்து பிளான்ட்டோட க்ரோத்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ட்ரோசோமீட்டர் வந்து டியூ. க்ரையோமீட்டர் க்ரையோனால் நமக்கு தெரியும், க்ரையோஜெனிக் டெக்னாலஜிலாம் படிச்சிருப்போம், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் அது கீழே இருக்க டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் க்ரையோமீட்டர். டைனமோ வந்து அதோடய யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டைனமோ. இந்த க்ரையோஜெனிக் டெக்னாலஜி ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜி, அதையும் நீங்கள் இப்போ க்ரையோமீட்டர் படிக்கும் போதே அதை பற்றியும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேம்பல் ஸ்ட்ரோக் ரெக்கார்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன் அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேத்தோமீட்டர் வந்து டெப்த் ஆஃப் சி. நெக்ஸ்ட்டு கேல்வனோமீட்டர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேல்வனோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. எப்படி ஆபோச்சுக்கலாம்னா ஹைட்ரோ ஹச்ஒய் பக்கத்தில் டிஆர் வருது, அப்போ அந்த டி வந்து டென்சிட்டியும் ஆர் ரிலேட்டிவ், அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைக்ரோ வந்து நமக்கு குழப்பாது, ஹைட்ரோக்கு நமக்கு ஈஸியாக தெரியும் போது ஹைட்ரோனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஹைட்ரோனா ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஹைக்ரோனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இதுக்கு ரெண்டு பல்ப்ஸ் இருக்கும், வெட் அண்ட் ட்ரை பல்ப். நெக்ஸ்ட்டு சைக்ரோமீட்டர் வந்து லீஃப் வாட்டர் பொட்டென்ஷியலாக மெஷர் பண்ண யூஸ் ஆகும். மோஸ்ட்டாக இதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆறுதே எதுனா ஹைட்ரோமீட்டரும் ஹைக்ரோமீட்டரும் தான். இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே குழப்பாது, நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர் ஹைட்ரோ டென்சிட்டி ரிலேட்டிவ், அதை ஆப்போசிட்டில் போட்டோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி, அவ்வளோதான். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேராக தான் இருக்கும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் ஏதாவது கோடு வச்சு படிச்சுக்கணும், அப்போ தான் மறக்காது. நெக்ஸ்ட்டு லைசிமீட்டர் வந்து எவோப்போ டிரான்ஸ்பிரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மேனோமீட்டர் வந்து ப்ரெஷர், அப்போ எப்படி அப்போ வச்சுக்கலாம்னா மேனுக்கு தான் ப்ரெஷர் வருது, பிளட் ப்ரெஷர்லாம் வருது, ஸோ மேனோமீட்டர் ப்ரெஷர். பிளானிமீட்டர் வந்து ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஃபிகர், பிளானிமீட்டர் வந்து ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஃபிகர். நெக்ஸ்ட்டு பைரோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சர் தூரத்தில் இருந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் பைரோமீட்டர். ஹை டெம்பரேச்சர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் எதுனா லைசி மீட்டர் கேட்கலாம், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. பைக்னோமீட்டர் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வந்து பைரிலியோமீட்டர் வந்து அமௌண்ட் ஆஃப் டோட்டல் அதாவது டைரக்ட் சோலார் ரேடியேஷன். அடுத்து பைரோனோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டோட்டல் இன்கமிங் சோலார் ரேடியேஷன், மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் டைரக்ட், அது வந்து அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் சோலார் ரேடியேஷன், டைரெக்டாக எவ்வளோ சோலார் ரேடியேஷன் வருதோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு. ஆனால் பைரோனோமீட்டர் வந்து டோட்டலாக எவ்வளோ வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எவ்வளோ வந்திருக்கோ அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பைரோனோமீட்டர். ஸோ இந்த க்வெஸ்சனும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எதெல்லாம் சேம் நேம் வருதோ அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. நெக்ஸ்ட்டு டென்ஷியோமீட்டர் வந்து சாயிலோட மாய்ஸ்சர் டென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு, டென்ஷியோனா டென்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். டேஷியோமீட்டர் வந்து ரொட்டேஷ்னல் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தியோடோலைட் வந்து ஹரிசானல் அண்ட் வேர்ட்டிக்கல் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ். நெக்ஸ்ட்டு விண்டு வேன் ஆர் ஏரோ வேன் வந்து விண்டோட டைரக்ஷனை மெஷர் பண்ண யூஸ் ஆகும். பெய்சோமீட்டர் வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் டேபிள், ஃபேத்தோமீட்டர் வந்து டெப்த் ஆஃப் சி, இது டெப்த் ஆஃப் வாட்டர் டேபிள். அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு தெர்மோகிராஃப், தெர்மோகிராஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏர் டெம்பரேச்சரை
மெஷர் பண்ணுறதுக்கு. தெர்மோனாலே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். தெர்மோமீட்டர் வச்சு எப்படி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோமா அது மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெர்மோகிராஃப் வந்து ஏர் டெம்பரேச்சர், எரோமீட்டர் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆர் சாயில் மாய்ச்சர் டென்ஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ருமெண்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆர் சாயில் மாய்ச்சர் டென்ஷனை மெஷர் பண்ண யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். நெக்ஸ்ட்டு பேர் வந்து குவாண்டம் சென்சார். சைக்ரோமீட்டர் வந்து லீஃப் வாட்டர் பொட்டென்ஷியல் ஆர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. போரோமீட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரேட் ஆர் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். அல்போடோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெஃப்ளக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.